அண்மை காலத்தில் தமிழகத்தில் அரசியல்வாதிகள் ஓட்டுக்கு தருகிற பணம், அரசியல்வாதிகள் ஓட்டுக்கு தருகிற பணம், இது வந்து ஒரு வகையில சொன்னு சொன்னா பிச்சை எடுக்கிறத விட கேவலம் ஓட்டுக்கு பணம் வாங்குறது. என்ன காரணம் சொன்னா பிச்சை எடுப்பது கூட மார்க்கத்துல ஹராம் கிடையாது. நான் வச்சுக்கணும், பிச்சை எடுக்கிறது கேவலமான தொழில் என்பது வேறு, பிச்சை எடுக்கிறது அவமானம் என்பது வேறு. ஆனா நல்ல தெரிஞ்சுங்க, பிச்சை எடுக்கிறது மார்க்கத்துல ஹராம் கிடையாது. ஆனால் இந்த ஓட்டுக்கு காசு வாங்குறது ஏன் பிச்சையை விட மோசம்னு சொன்னா, ஓட்டுக்கு காசு வாங்குறது லஞ்சம், காசு வாங்குறது லஞ்சம், மார்க்கத்துல லஞ்சம் வாங்குறதும் ஹராம், லஞ்சம் கொடுப்பதும் ஹராம். அந்த வகையில பார்த்தா பிச்சைக்காரனை விட மோசமானவர்கள் ஓட்டுக்கு காசு வாங்கக்கூடியவர்கள். யார் ஓட்டுக்கு காசு வாங்குறானோ அவன் பிச்சைக்காரனை விட மோசமானவன். அண்மை காலத்துல நம்ம ஊர்ல என்னங்க, இந்த நம்ம தமிழகத்துல வந்து ஓட்டுக்கு காசு வாங்குறது அவ்வளவு மோசமாக ஆகிப்போச்சு. இதுல நம்ம பலரும் கூட ஒரு சப்பக்கட்டு கட்டுறது உண்டு. நம்ம காசு தானே அரசியல்வாதிகள் அடிச்சிருக்கிறாங்க, அதைத்தானே கொள்ளையடிச்சிருக்கிறாங்க, அதனால அந்த காசை தந்தா நம்ம ஏன் வாங்க கூடாதுன்னு சொல்லி. இது முதல்ல ஒரு தவறான ஒரு கருத்து. முன்பே ஒரு சட்டத்தை வச்சு நான் இந்த கருத்தை உங்களுக்கு விளக்கியும் இருக்கிறேன். பாருங்க, நம்ம காசு தானே அப்படிங்கறது இருக்குது. இது முதல்ல அடிப்படையில தவறானது. ஒரு பெரிய இமாம் அவர்கள் வழியில போகும்போது அவங்களுடைய ஒரு தீனார் கீழே விழுந்துருச்சு, ஒரு பை ஒரு பொற்காசு கீழே விழுந்துருச்சு. தேடி பார்த்தாங்க கிடைக்கல, ஒரு தீனார் கீழே விழுந்து தேடி பார்த்தாங்க கிடைக்கல, போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தாங்க, அதே இடத்துல அந்த ஒரு தீனார் கிடக்குது, அந்த இடத்துல அந்த ஒரு தீனார் கிடக்குது. எடுக்க போயிட்டாங்க, போன பிறகு யோசிக்கிறாங்க, உலகத்துல என்ன மட்டும் தீனார் கிடையாது, வேற யாராவது கூட இந்த தீனாரை போட்டிருக்கலாமே, வேண்டாம், சந்தேகம் வந்துருச்சு எனக்கு, வேண்டாம். அவர் எந்த இடத்துல தொலைச்சாரோ அங்கதான் அந்த ஒரு தீனார் இருக்குது. அவர் நினைச்சிருந்தா அதை எடுக்கலாம், என்னுடைய தீனார் தான் இதுன்னு சொல்லி. ஆனா அவர் மனசுல என்ன எண்ணம் வருதுன்னு சொன்னா, உலகத்துல தீனார் பல பேர்கிட்ட இருக்கலாம், நான் விட்ட மாதிரி வேற யாரோ தொலைச்சிருக்கலாம், அப்ப என்னுடைய காசு அப்படிங்கறதுக்காக அவர் அதை கூட ஹராலாக்க முயற்சிக்கல. ஆனா இன்னைக்கு நாம சப்பக்கட்டு கட்டுறோம், அரசியல்வாதிகள் நம்மள்கிட்ட அடிச்சதானு சொல்லி. அவர்கள் நம்மள்கிட்ட அடிக்கல, அரசாங்கத்தினுடைய வரிப்பணம், அரசாங்கத்தினுடைய மொத்தத்தையும் கொள்ளையடிச்சவங்க. இந்த வேட்பாளர்கள்ட்ட காசு வாங்கினீங்கன்னு சொன்னா அவங்க அடிச்ச அத்தனை கொள்ளையிலையும் உங்களுக்கும் பங்கு உண்டு. அவன் என்னென்ன பாவம் செஞ்சானோ அந்த பாவம் அத்தனையிலையும் உங்களுக்கு பங்கு உண்டு. ஏற்கனவே பாவச்சுமைகள் நம்மகிட்ட வந்து கொஞ்சம் இல்ல, ஏராளமான பாவச்சுமைகளோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த அரசியல்வாதி இடத்துல நீங்க வாங்கக்கூடிய ஒவ்வொரு காசுலையும் அவன் இந்த பணத்தை வச்சு எத்தனை தப்பு செஞ்சானோ, என்னென்ன ஹராம் செஞ்சானோ, எத்தனை சினிமா தியேட்டர் கட்டினானோ, அது அத்தனையிலையும் உங்களுக்கும் பாவத்துல பங்கு உண்டு. ஏன்னா அவன் செய்யக்கூடிய அத்தனை நடவடிக்கைக்கும் நீங்க வந்து ஒரு காரணியாக இருக்கிறீங்க. நல்ல ஞாபகம், இந்த ஓட்டு போடுறது அப்படிங்கறது இருக்குது, அது மார்க்கத்தினுடைய பார்வையில பரிந்துரை செய்யறது. இவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு தகுதி, நீங்க ஓட்டு போடுறீங்கன்னா அது பரிந்துரை செய்யறது. முதல்ல இந்த மாதிரி ஆளுகளுக்கு பரிந்துரை செய்யலாமான்னு சொன்னா, தவறான நபர்களுக்கு பரிந்துரை செய்வதும் ஹராம் தான், அது மார்க்கத்துல பொய் சாட்சி, ஷஹாதத்து ஸூர். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே வந்து மோசமானவர்கள், அது விளக்க தேவையில்லை. தவறான நபர்களுக்கு இவன் சரியான ஆளுன் சான்றிதழ் கொடுப்பதும் ஹராம் தான். அப்ப ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்றீங்களான்னு நினைக்க கூடாது. ஒரு நிர்பந்தத்திற்காக ஓட்டு போடுறோம், ஓட்டு போடாமல் இருப்பதனால சில பாதிப்புகள் இருக்குது, சில விபரீதங்கள் இருக்குது. அதை கருத்துல கொண்டு உலமாக்கள் சொல்றாங்க ஓட்டு போடுங்க. ஆனா அதே நேரத்துல அசல் நிலைப்படி பார்த்தா ஓட்டு போடக்கூடாது, ஒரு நிர்பந்தத்துக்காண்டி ஓட்டு போடுறோம். இப்ப நிர்பந்தத்துல ஓட்டு போடும் போது நாம யாருக்கு பரிந்துரை செய்கிறோமோ, பரிந்துரைக்கு பணம் வாங்கினால் லஞ்சம். ஒரு விஷயத்திற்காக பரிந்துரை செஞ்சீங்க, பரிந்துரை செய்து விட்டு அதற்கு பணம் வாங்கினோம் என்று சொன்னால் மார்க்கத்துல அதுக்கு பேர் தான் லஞ்சம். பரிந்துரைக்கு பேர் என்னங்க லஞ்சம். அப்ப இந்த லஞ்சத்தை வந்து இன்னைக்கு அரசியல்வாதிகள் எல்லா இடத்துக்கும் பரவலாக்கிட்டான். ஒரு குடிசை வீட்டுல இருந்து கோபுர வீடு வரைக்கும் அத்தனை பேரும் லஞ்சம் சொல்லு. அதனால அரசியல் இந்த தேர்தல் காலங்கள்ல நாம செய்யக்கூடிய பெரிய தவறு, முஸ்லிம் சமுதாயம் கொடுக்கிற சமுதாயமாக இருக்கணுமே தவிர வாங்கக்கூடிய சமுதாயமாக இருக்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல் யது அல் உல்யா கைரும் மின் அல் யதி ஸுஃலா, கொடுக்கும் கரம் சிறந்தது வாங்கக்கூடிய கரத்தை விட. அதனால நாம வந்து இந்த தேர்தல் காலத்துல முஸ்லிம்கள் ஒரு பிரச்சாரமே செய்யணும், பணம் கொடுப்பவர்களுக்கு வாக்களிக்க மாட்டோம். அதுல முஸ்லிம் சமுதாயம் தன்னுடைய தனி முத்திரையை பதிக்கணும். அப்ப எல்லா சமுதாயத்திற்கும் ஒரு பாடமாக இருக்கணும், நாங்க பணம் வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடிய ஆளுகள் கிடையாது, பணம் வாங்கிட்டு நாங்க ஓட்டு போடுறவங்க அல்ல அப்படிங்கிற தனி முத்திரையை பதிக்கணும். ஆனா இதுல முஸ்லிம்களுக்கும் ஆசை வந்துருச்சு. ஏன்னா ஓ சில கஷ்டம் இல்லாம கிடைக்கும் போது அதை அனுபவிக்கணுங்கிற ஒரு நிலை எல்லாருடைய உள்ளத்திலயும் வந்துருது. வீட்டுல 5 ஓட்டு 10 ஓட்டுன்னு சொன்னா இவ்வளவு பணம் கிடைக்குது அப்படின்னு ஒரு கால்குலேட்டர் போடுறோம். இது பெரிய அவமானம். இது
இது பெரிய இழிவு. இது இதன் காரணமாகத்தான் மேலும் மேலும் இந்த அரசியல்வாதி யார்கிட்ட நீங்க பணம் வாங்குறீங்களோ அவன் ஒருவேளை மீண்டும் ஜெயிச்சு அவன் மீண்டும் கொள்ளையடிப்பது அரசியல் தவறுகள் என்னென்ன செய்யறானோ அத்தனைகளையும் நீங்களும் பாவிகள். இதுவரைக்கும் அடிச்ச கொள்ளையிலையும் உங்களுக்கு பங்கு இருக்குது, இனிமேல் அடிக்க போகிற கொள்ளையிலும் உங்களுக்கு பங்கு இருக்குது. அப்போ இனிமேல் அடிக்க போகிற அவன் என்னென்ன தவறு செய்வானோ அத்தனைக்கும் நீங்களும் பொறுப்பாளிகள். அப்படி ஆகிறதுக்கு யாரு தயாரோ அவங்க இந்த ஓட்டுக்கு தரக்கூடிய பணத்தை காசை வந்து வாங்கலாம். அதனால எந்த கட்சி என்பதெல்லாம் இங்க நாம பாக்கல, யாருக்கு நம்ம ஓட்டு போடணும் அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம், அதை உலமாக்கள் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. இங்க நாம சொல்ல வருது எந்த கட்சி காசு கொடுத்தாலும் காசை தூக்கி முகத்துல வீசுங்க. நம்ம ஊர்ல அப்படி ஒரு நிலை வராது, அப்படி ஒரு நிலையை வர விட மாட்டோம் சொல்லி ஊருடைய இளைஞர்கள் அதற்காக பிரச்சாரம் செய்யணும். பெரியவர்களும் அதற்கு கண்டிப்பாக ஆதரவு தெரிவிக்கணும். நம் ஊருடைய அரசியல் கட்சிகளிடத்திலே நம்முடைய கோரிக்கை என்ன, நீ எங்க யார் என்ன வேணாலும் செய்யட்டும், இங்க நாங்க பண விநியோகத்தை அனுமதிக்க மாட்டோம் என்று சம்பந்தப்பட்ட கட்சியை சார்ந்தவர்களும் தங்களுடைய வேட்பாளர்கள்ட்ட இதை சொல்லணும். அண்மை காலத்துல பல்வேறு ஹராமான காசு வர்ற மாதிரி இந்த வகையிலையும் நாம ஹராமான காசை